இதுதான் புரிதல். அரசியல் புரிதலே அவங்களுக்கு அவ்வளவுதான். நான் உண்மையா ஒண்ணு கேக்குறேன், 5000 வருஷமா நம்ம வந்து ஜல்லிக்கட்டுன்னு நடத்திக்கிட்டு இருக்கோம். 5000 வருடங்களா வரலாறு இருக்கு. இங்க மட்டும் கிடையாது, சிந்து சமவெளியில இருக்கு, ஒரு புடைப்பு இருக்கு. சிந்து சமவெளியில சீன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு புடைப்புல ஜல்லிக்கட்டு நடக்குது. அதை வச்சிருக்கான். இந்தியாவோட பெரும் பாரம்பரியத்துல ஜல்லிக்கட்டு நடந்திருக்கு 5000 வருடங்களா. இந்த 5000 வருட பாரம்பரியத்தை ஏன் இன்னைக்கு முடக்க வைக்கிறான்? ஏன், என்ன என்ன நோக்கம்? பன்னாட்டு நிறுவனம், பன்னாட்டு நிறுவனம் இன்னும் கொஞ்ச நாள தமிழ்நாட்டிலேயே இந்தியா முழுக்க பால் வியாபாரமும் அவனோட மில்க் ப்ராடக்ட்ஸ் அவனுடைய தொழில் தொடங்கணும். உடனே என்ன பண்றான், தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இந்தியாவுக்குள்ளயோ மாடுகள் இருக்கக்கூடாது. மாடுகள் இருக்கக்கூடாதுன்னா முதல்ல என்ன பண்ணணும், அந்த மாட்டு இனங்களை அழிக்கணும். மாட்டு இனத்தை அழிக்கணும்னா அந்த மாட்டு இனம் வந்து நம்ம மாடுகள் பால் கம்மியா தான் கறக்கும், ஆனா சத்தான பால். அதுல ரெண்டு வகையான பால் இருக்கு. இப்ப நீங்க குடிக்கிறதுனா A1 பால், நம்ம மாடு கறக்குறது A2 பால். A2 பால் என்னன்னா தாய்ப்பாலுக்கு நிகரானது. அது நீங்க குடிச்சுப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எருமை பால் குடிச்சிருப்பீங்க. எருமை பால் அவ்வளவு சுவையானது, அவ்வளவு நல்லது உடம்புக்கு. ஆனா எருமை பால் குடிச்சா முட்டாள் ஆயிருவேன், எவனோ ஒரு முட்டாள் சொல்லிட்டான், அதை நம்ம நம்பிட்டோம். எருமை பால் குடிச்சா முட்டாள் ஆயிரும்னு சொல்லி எவனோ முட்டாள் சொன்னதை நான் நம்பி அதை விட்டுட்டோம். ஏன், எல்லாம் திட்டமிட்டு செஞ்சாங்க. பசும்பால் மட்டும் குடிங்க, பசும்பால்னு சொல்லி என்ன பசுவை கொண்டு வந்தான், வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செஞ்ச செர்சி சிந்து இதுல கொண்டு வந்து இறக்கிட்டான். ஒண்ணு என்ன ஆகுது, இந்த மாடுகள் பால் கறக்காது ஒழுங்கா. அது இங்க நம்ம ஊர்ல வந்துச்சுன்னா அந்த கலப்பின மாடுகள், கலப்பின மாடுகள் உற்பத்தி அதிகமாகுது, நாட்டு மாடு அழியுது. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் முழுசா அழியில. ஏன் அழியில, ஜல்லிக்கட்டுங்கிற பேர்ல நம்ம காளைகளை வளர்த்துட்டு இருக்கோம். காளை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே பெண் பசுமையும் நம்ம வளர்த்தோம். அப்ப என்னைக்கு இருந்தாலும் இவங்க விழிச்சுக்கிட்டு இந்த காளை மாட்டை பயன்படுத்தி திருப்பி பசுமாடுகளை உற்பத்தி செஞ்சு இவன் இவனோட முதுகு தண்டுகளை உடையாம இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான். உடனே என்ன பண்றான், எப்படியாவது ஜல்லிக்கட்டை தர செஞ்சிடணும். ஜல்லிக்கட்டை தர செஞ்சா அந்த காளை மாட்டை வளர்க்கறதுக்கு பயனே இல்ல. உடனே என்ன பண்ணுவோம், கொஞ்ச நாள் விட்டுருவோம், மறைஞ்சிரும், காணாம போயிரும். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அவன் பசுக்கள் மட்டும்தான் இருக்கும். அவன் அவன் கொடுத்தாதான் நமக்கு மாடு, அவன் கொடுத்தாதான் பால். அப்போ இந்தியா முழுக்க பால் சப்ளை வெளிநாட்டு கம்பெனிகள் செய்யும். எவ்வளவு வருமானம், இந்த வருமானத்தை வைக்கிறதுக்காகத்தான் மாடு மேல கருணைப்பட்டு வந்துட்டாங்களாமா. கருணைப்பட்டு அந்த மாடு வளைப்படுது, அதனால வந்துட்டு நீங்க வந்துட்டு அதை செய்யாதீங்க. இதே ஆட்கள் கேரளால யானை ஓட்டப்பந்தயம் நடந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் கேரளால யானை ஓட்டப்பந்தயம், அதெல்லாம் யானை விரும்பியா ஓடுது. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குதிரை குதிரைப்படை போலீஸ்ல குதிரைப்படை இருக்கு வட இந்தியால. அந்த குதிரைப்படையில கலவரத்தை என்ன பண்ணாங்க, குதிரை அடிச்சு கொண்டாங்க, குதிரை அடிச்சு கொண்டாங்க கலவரத்துல. ஏன் போய் போராட வேண்டியதானே, அந்த குதிரைக்காக போராட வேண்டியதான, யானைக்காக போராட வேண்டியதான், ஏன் பசுக்காக மட்டும் போராடுறீங்க? ஏன்னா இதுலதான் வர்த்தகம் இருக்கு. குதிரை பால் கறக்காது, யானை பால் கறக்காது, அப்படியே கடந்தா அதை நம்ம குடிக்க மாட்டோம். அப்ப அதுல லாபம் கிடையாது. அது எக்கடி கட்ட இவங்க இருக்கு. என்ன இவன் வந்து இந்த பன்னாட்டு கம்பெனி பின்னாடி இருந்து வேற பணம் கொடுக்குறான். உடனே என்ன பண்றா, ஜல்லிக்கட்டை தடை செய்யும். அப்ப இந்திய அரசு என்னது, இந்த இந்திய அரசு தடை செய்யுதுன்னா அது நமக்கான அரசா? அப்ப நம்ம இந்தியர்களா? இந்த நம்ம இருக்கிற கேள்வி, நம்மளோட பாரம்பரியத்தை தடுக்க இவன் யாரு? அப்ப இதுதான் நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்ப தொடர்ச்சியாக இந்தியா என்னது, இந்தியா என்பது ஒரு மார்க்கெட், இந்தியா என்பது நாடு நினைக்கிறீங்களா? இந்தியா இஸ் நாட் ஏ நேஷன், இட்ஸ் ஏ மார்க்கெட். அவ்வளவுதான், உலக நாடுகள் அப்படிதான் பாக்குது. அது வெறும் வர்த்தகத்துக்காக பயன்படுத்தக்கூடிய பல ஜனங்கள் வாழக்கூடிய ஒரு மார்க்கெட். இந்த மார்க்கெட்ல எந்த கருமத்தை கொண்டு இருந்து வித்தாலும் வித்துரும். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றான், டீ ரோசஸ், டீ பாக்கெட், இதுல என்ன இல்ல, டஸ்ட், டீ டஸ்ட். இன்னைக்கு வரைக்கும் நமக்கு டஸ்ட் தான் கொடுத்துட்டு இருக்கான். ஆனா விவசாயம் பண்ணி விளையுது. இங்கதான் டீ நல்ல உயர்தரமான டீ இலங்கையிலயும் தமிழ்நாட்டிலயும் விளையுது. அதெல்லாம் பேக் பண்ணி வெளிநாட்டுக்கு போயிருது. அதோட மிச்சம் சொச்சம் டஸ்ட், அந்த டீ டஸ்ட் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம போட்டு குடிச்சிட்டு இருக்கோம். உண்மை. அப்ப நாங்க என்ன சொல்றோம், நாம் தமிழர் ஆட்சிக்கு வரும்பொழுது தமிழ்நாட்டில் உயர்தரமான பொருட்கள் தமிழர்களுக்கு, அது போக மிச்சம் தான் ஏற்றுமதி, அது போக மிச்சம் தான் ஏற்றுமதி. இதுதான் கொள்கை. ஒரு நாட்டை நேசிக்கிறேன் அப்படிதான் செய்வான். இப்ப எங்க வீட்டுல நல்லா சமையல் செய்யறோம், உடனே என்ன பண்ணுவான், நம்ம வீட்டுல முதல்ல சாப்பிடணும், நமக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு மிச்சம். இந்தியாவில் உற்பத்தி ஆகிற ஒவ்வொரு பொருளும் வெளிநாட்டுக்காக உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. வெளிநாட்டு கம்பெனிகள் வெளிநாட்டு நிறுவனங்கள் உற்பத்தி பண்ணுது, அதனால ஒரு பயன் இந்தியாவுக்கு கிடையாது. ஏன் கார் கம்பெனி அவனே அங்கே வச்சு பண்ண தெரியாதா? ஏன் கார் கம்பெனி கொண்டு வந்து தமிழ்நாட்டை சென்னையில கொண்டா, நம்ம நல்லா வேலை செய்யணுங்கிறதுக்காகவா? அவனுக்கு என்ன நேற்று கடன் இல்ல, அவனுக்கு ஒண்ணு கிடையாது. ஏன்னா அங்க கார் ஃபேக்டரி வச்சானா தண்ணி தரணும், தண்ணி எடுத்து அந்த கார் ஃபேக்டரி அந்த கழிவுகள் எல்லாம் கொண்டு போய் கொட்டணும். அதுக்கு அவன் நாட்டு அவன் மக்கள் அனுமதிக்க மாட்டான். பொல்யூஷன் பண்றான், அது செய்யலாம் இது செய்யலாம் சொல்லி 1000 கேஸ் போட்டு அந்த ஃபேக்டரி நிப்பாட்டிடுவான். என்ன பண்றான், இங்க இருந்து கட்டுறான். இதான் உண்மை.